ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் வல்லநாடு சுவாமிகள் என்கிற சாது சிதம்பர சுவாமிகள். இவர் வந்து சண்முக சாது உலகம்மை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். கடவுளோட அருளோடு பிறந்தார். அதனால் கடவுளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட்டு அந்த பாறைக்காடு கிராமத்தில் இருக்கும்போதே ஒரு சுவாமிகளோட பரிச்சயம் ஏற்பட்டு அவர் மூலமாக ஒரு உபதேசம் கிடைச்சது. இந்த சுவாமிகள் காலத்தில் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அன்னதானம் ஒன்று தான். யாரை பார்த்தாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்பார். இவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னா சதுரகிரி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில். அங்கிருந்து பிரிந்து செல்கிற சாலையில் பயணித்தால் வத்ராயிருப்பு, அப்புறம் தானிப்பாறை அடிவாரம், அங்கிருந்து சதுரகிரி மலை ஏறணும். இந்த சதுரகிரி மலைக்கு அடிக்கடி செல்வாராம் சாது சிதம்பர சுவாமிகள். இந்த சதுரகிரி மலைக்கு செல்கிற போது ஒரு மலை அப்படின்னா மலை பழங்குடியினர் அங்கே அதிகம் காணப்படுவார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, சாப்பாட்டுக்கு எதானு கிடைக்குமா, காட்டில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுவார்கள். ஆனால் சுவாமிகள் என்ன பண்ணுவாராம், பலவிதமான தானியங்களை சுமந்து செல்வாராம். தன்னுடன் வருபவர்களிடமும் கொடுத்து எல்லாத்தையும் சுமந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுப்பாராம், சமைக்க சொல்லியும் கொடுப்பாராம். அவர்களை பசியார செய்து அவர்கள் முகத்தில் தென்படுகிற சந்தோஷத்தை பார்த்தாலே சுவாமிகளுக்கு ஆனந்தம். ஒரு மலைக்கு போகிறோம், சதுரகிரிங்கிறது இன்றைக்கி ஒரு அற்புதமான மலை, இன்றைக்கும் ஆன்மீகம் அதிகம் பேசப்படக்கூடிய மலை, நிறைய சித்தர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சதுரகிரி மலைக்கு மேலே போனோம் அப்படின்னா சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் அப்படின்னு ரெண்டு மகாலிங்க சுவாமி கோவில் ரொம்ப விசேஷம். ஒரு மலைக்கு மேலே போயாச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் சொல்ல முடியாது, என்ன வனவிலங்குகள் வரும் சொல்ல முடியாது. யானை இருக்கலாம், கரடி இருக்கலாம், சிறுத்தைகள் இருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த மலைக்கு மேலே ஒரு யானை அந்த காலத்தில் இருந்தது, ஒற்றை கொம்பன் அப்படின்னே பேர் அந்த யானைக்கு. ஒரு தந்தந்தான் இருக்குமா, அதை பார்த்தாலே ஒரு பெரிய கொம்பு போல காணப்படுமா. அந்த யானையின் தோற்றமே அப்படி பார்த்தாலே அண்ணாந்து பார்க்கணும், முரட்டுத்தனமான யானை அது. அந்த ஒற்றை கொம்பனை யாராலையுமே அடக்க முடியாது, ரொம்ப கோபத்தோடையே அந்த யானை இருக்குமா சதுரகிரி காட்டில். சுவாமிகள் ஒரு முறை சதுரகிரிக்கு செல்கிற போது அந்த ஒற்றை கொம்பன் எதிர்த்தாப்பில் வருது, மலைப்பாதையில் சென்று கொண்டிருக்கும்போது. சாதாரணமாக யானையை பார்த்தோம் அப்படின்னாலே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வல்லநாடு சுவாமிகள் மகான் அல்லவா, சுவாமிகளிடம் இருந்து உபதேசம் பெற்றவர் அல்லவா, தியானம் புரிந்தவர் அல்லவா. சுவாமிகள் என்ன பண்ணுறாராம், ஒரு பார்வை பார்க்கிறாராம். கோபத்தோடு வருகிற அந்த யானையை ஒரு கணம் பார்க்கிறார். அந்த பார்வையின் வசப்பட்ட அந்த ஒற்றை கொம்பன் சுவாமிகளை பார்த்து பணிகிறதாம். சுவாமிகளை பார்த்து தனது தும்பிக்கையை உயர்த்தி சுவாமிகளை வாழ்த்துகிறதாம். அதன் பிறகு அந்த ஒற்றை கொம்பனும் சாது சிதம்பர சுவாமிகளும் நண்பர்கள் ஆனார்கள். எப்போ போனாலும் மலைக்கு போனாலுமே அந்த யானைக்குன்னு பலவிதமான ஆகாரங்களையும் கொண்டு செல்வார் சிதம்பர சுவாமிகள். ஆனால் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டார்னு வச்சுங்களேன், இது உலக இயல்பு. இது அவருக்கு வந்து இதான கஷ்டங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சில சமயம் சொல்லுவோம், நல்லவனாக வாழறதே ரொம்ப கஷ்டம்டா இந்த உலகத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நல்லவனாக தான் இருக்கணும், அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ்ந்தால் அடுத்து மீண்டும் ஒரு நல்ல இடம் நமக்கு கிடைக்கும். இந்த ஒற்றை கும்பன் நல்லவன் அப்படின்னு பேர் எடுத்தாச்சு இல்லையா, முரட்டுத்தனத்திலிருந்து மாறி ஒரு ஆபத்து அந்த ஒற்றை கும்பனுக்கும் வந்தது. என்ன ஆபத்து, நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.